இந்த பால் முட்டை வந்து சைவமா அசைவமா? காற்று சைவமா அசைவமா. குடல்ல தான் பசி உருவாது, வயிற்றுல தான் பசி உருவாது. அப்போ அதில் இருக்க நுண்ணுயிரில் தான் நீங்கள் உணவு அளிக்கிறீங்க. மனிதன் மட்டும்தான் வந்து எது தேவை தேவையில்லைங்கிறது தெரியாமல் தான் குழப்பத்தில் தான் வந்து நிறையா அங்கிருந்து. நீங்கள் எந்த உணவு சமைத்தாலுமே சரி, காய்கள் நீங்கள் சமைக்கிங்கன்னு சொன்னீங்களா, அதில் பழங்கள் இல்லாமல் சமையல் கிடையாது. யோகம் யூடியூப் சேனல் பார்த்துருக்கோம் எல்லாருக்கும் வந்து பாஷாவோட வணக்கம். இன்றைக்கி நான் திருநெல்வேலி ஒன்னார்பேட்டில் தான் இருக்கேன். இங்கே மகிழ் இயற்கை மருத்துவர் ராஜசேகர் சார் நம்ம கூட இருக்காரு. அவர்கிட்ட ஒரு சில விஷயங்களை பற்றி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். வணக்கம் சார். வணக்கம். மகிழ்ச்சி. எப்படி இருக்கீங்க சார்? மகிழ்ச்சியாக இருக்கேன், ஆனந்தமாக இருக்கேன். சூப்பர் சூப்பர் சார். சார், நீங்கள் உணவுகளை பற்றி நிறையா விஷயங்கள் பேசுகிறீங்க. உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கலாம் தெரியாது. என்னென்னா, இந்த பால் முட்டை வந்து சைவமா அசைவமா? அதே கேள்வி தான் நான் உங்கள்கிட்ட மறுபடியும் திருப்பியும் கேட்குறேன். நான் நீங்கள் எது சைவம் அசைவம் நீங்கள் எதன் அடிப்படையில் பிரிக்கிறீங்க? ஏன் அது சைவமாக அசைவமானு கேட்குறீங்க, நீங்கள் சொல்லுங்க. இல்லை, நான் ஹோட்டல்ஸில் சாப்பிட போவேன், போயிட்டு சைவமாக அசைவமானு கேட்பாங்க. இல்லை, நான் சைவம் தாங்க அப்படிமே. அது நான் ஒரே ஒரு ஆம்லெட் தான் அப்படிமே. என்னங்க சைவம்னு சொன்னீங்க, ஆம்லெட் கேட்குறீங்க? நான் ஆம்லெட் சாப்பிடுவேன், நான் கொண்டு வாங்காமல். பட் அது எனக்கு தெரியல, நீங்கள் தான் பதில் சொல்லுவோம் சார். அதுக்கடுத்து இப்போ நீங்கள் மனிதனின் முதல் உணவு காற்றுன்னு சொல்கிறோம். காற்று சைவமா சைவமா? ரெண்டுமே இல்லை. தண்ணி குடிக்கிறீங்கள? தண்ணி சைவமா சைவமா? இருங்க, காற்று அசைவமா சைவமானு தானே கேட்டீங்க. மரங்கள் அசைஞ்சா அது அசைவம், சில மாதிரி அப்படியே காற்றே இல்லாமல் இருந்து அது சைவம். என்னால சொல்ல முடியும், சொல்லுங்க. தண்ணி சைவமா சைவமா குடிக்கிற ட்ரிங்கிங் வாட்டர்? அது நம்ம கலக்கிற குழம்பு பொறுத்து. சைவம் கறி குழம்புல கலந்தா அது அசைவம். கரெக்டு தானே? சரி, ஓகே. நம்ம வந்து இப்போ சைவம் அசைவத்தை வந்து இப்போ தமிழ் மரபில் வந்து சைவம் அப்படின்னா வந்து அன்பு அப்படின்னு அர்த்தம். அசைவம் அப்படின்னா அன்பு அற்ற நெறி, அன்பில்லாத நெறி. அன்பு இல்லாத அன்பு, அன்பு நெறி, அன்பு இல்லாத நெறி, அதான் சைவம் அசைவ நெறிங்கிறது தமிழ் மரபு சொல்லுது. ஃபஸ்ட் நம்ம உடல் கூறியலை நம்ம பார்ப்போம். இப்போ உங்கள் உடம்பு இருக்குது, என்னோடய உடம்பு இருக்குது அப்படின்னு பார்த்துக்காங்களேன். இது வந்து நுண்ணுயிர்களின் தொகுப்பு தான், நுண் உயிர்களின் தொகுப்பு தான், நுண்ணுயிரின் தொகுப்பு தான் வந்து இந்த உடல். எல்லாமே பல கோடி நுண்ணுயிர்களின் தொகுப்பு தான் வந்து இது எல்லாமே நுண்ணுயிர்கள் தான் இருக்குது. அப்போது உங்கள் உடலோட தன்மையில் ஒரு உயிர் இன்னொரு உயிரை உட்கொண்டு வாழும் தமை ஒரு தகவல் அமைப்பு தான் வந்து நம்ம உடல் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஒரு உயிர் இன்னொரு உயிரை உட்கொண்டு வாழும் அந்த அமைப்பில் தான் வந்து நம்ம உடல் இயங்கிகிட்ருக்கு. அப்போது வந்து காற்றுலேயும் நுண்ணுயிர்கள் இருக்குது, குடிக்கிற தண்ணீர்லேயும் நுண்ணுயிர்கள் இருக்குது. இப்போ இதை நீங்கள் உட்கொள்ளும் போது இதில் நீங்கள் சைவம் அசைவம்ங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் பிரிக்கவே முடியாது ஒன்று. ஆமாம். அதுக்கடுத்து இங்கே எல்லோரும் சொல்கிறாங்க வந்து இறைச்சி உணவுகள் பால் உணவுகள் எல்லாமே சொல்கிறாங்க வந்து இப்போது ஒரு ஒரு விலங்கோட மாமிசத்தை சாப்பிட்டா அது அசைவம் சொல்கிறாங்க, அந்த மாமிசத்தோட பால் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அது சைவம்ங்கிறாங்க. இங்கே இரண்டுமே வேறுபாடு வேறுபடுத்தி பார்க்கக்கூடிய தன்மையில் கிடையாது இங்கே ஒன்று. அதுக்கடுத்து வந்து ஒரு உயிர் இப்போ நீங்கள் உயிரை உட்கொண்டு இன்னொரு உயிரை உட்கொண்டு மட்டும்தான் உங்கள் உயிர் இயங்கிக்கிட்டு இருக்கு. ஃபஸ்ட் நீங்கள் அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போது வந்து உங்கள் உடலுக்கு அது தேவை இருக்குதா? உங்கள் உடலுக்கு அந்த உணவு தேவை இருக்கிறான்னு முதல்ல பார்க்கணும். இப்போது நீங்கள் வர்த்தகத்துக்காக ஒரு விஷயங்கள் நிறைய மாற்றப்பட்டிருக்கு. வர்த்தகத்துக்காக வந்து நிறைய விஷயங்கள் வந்து இதில் நல்லது இதில் கெட்டது அப்படின்னா ஃபஸ்ட்டு உண்மையாகவே உங்கள் உடலுக்கு அது தேவை இருக்குதான்னு நீங்கள் பார்க்கணும். அதுக்கடுத்து மறுபடியும் முதல்ல இந்த டாபிக்கே வரேன், சைவமா அசைவமா அப்படின்னு நீங்கள் கேட்டிருக்கீங்க. அப்போ வந்து இங்கே சைவம் அசைவம்ங்கிறது வேறுபாடு கிடையாது. இப்போ நீங்கள் தாவரம் வெஜ்ஜி நான்வெஜ்ஜிம்பாங்க இங்கிலீஷில். ஆமாம். இப்போ வெஜ்ஜி அப்படிங்கிறதுல மில்க் அப்படிங்கிறது வெஜ்ஜி கேட்டகரியிலே வராது. எந்த தாவரத்துலேருந்து பால் வந்தது அப்படிங்கிற விஷயம்னா கிடையாது, விலங்குகளிடம்தான். இப்போ நீங்களே ஒவ்வொரு மனிதனும் பாலூட்டி உயிரினம் தான், மனிதர்களே பாலூட்டி உயிரினங்கள் தான். அப்போது வந்து பால் உணவுகள்லேருந்து தான் நம்மளோட உடலுக்கு தேவையான எல்லா நுண்ணுயிர்கள்லேருந்து தான் நமக்கு எனர்ஜி கிடைக்கும். இப்போ அதே கேள்வி இன்னொரு கேள்வியுமே திருப்பியுமே கேட்கலாம். இப்போ இட்லி தோசை சாப்பிட்றீங்க இல்லைங்களா? ஆமாம். புளிக்க வைக்கப்படுது, அதில் நுண்ணுயிர் இருக்கா இல்லைங்களா? இருக்கு. அப்போ அதையுமே கொண்டு தானே சாப்பிட்றோம் நம்ம.
அப்போ அது சைவமா அசைவமா கேட்டகரியில் வருமா? அசைவம். இப்போ எல்லா நுண்ணுயிரிகள் நுண்ணுயிரிகளில் நம்ம அதையெல்லாம் தானாக உருவாகிறது, நுண்ணுயிரிகளெல்லாம் தானாக உருவாகிறது. அப்போ அந்த உணவுகளில் நம்ம நம்ம உடம்புக்கு தேவை இருக்காங்கிறது தான் மெயினான ஒரு விஷயம். இப்போ நீங்கள் பழங்கள் சாப்பிட்டாலும் அதுலேயும் நுண்ணுயிரிகள் இருக்கும், எல்லா இதுலேயுமே உயிர் நுண்ணுயிரிகள். ஏன்னா நுண்ணுயிரிகள் தொகுப்பு தான் நம்ம உடல். இங்கே சைவம் அசைவம் இங்கே பிரிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. சைவ மரபு இருக்குது, அசைவ மரபு இருக்குது. மரபு தானே இருக்குது தவிர வந்து அங்கே வாழ்வியல் தான் இருக்குது. சைவ வாழ்வியல் அசைவ வாழ்வியல் தான் இருக்குதே தவிர வந்து இங்கே உணவுல பேதம் பிரிக்கிறதுக்காண்டியே வந்து உங்களை பிரித்து காட்டுறதுக்காண்டியான ஒரு விஷயங்கள் தான் இங்கே வைக்கப்பட்டிருக்க தவிர வந்து சத்தியமாக வந்து உணவுல சைவம் அசைவம் இல்லை. உங்கள் உடலுக்கு அது தேவை இருக்குதா தேவை இல்லையா அப்படிங்கிறத நிர்ணயம் பண்ணணும். இந்த உணவு நல்லதா அந்த உணவு நல்லதான்னு உங்கள் உடல் தான் டிசைட் பண்ணும். அது எப்படி டிசைட் பண்ணுறதுங்கிறது ஒரு இப்போ ஒரு புதிய விளக்கத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நான் உங்கள் உடலுக்குள்ளே நுண்ணுயிர்கள் இருக்கும், குடலுக்குள்ளே அந்த குடலுக்கு இருக்கக்கூடிய நுண்ணுயிர்களுக்கு தன்மைக்கு தான் உங்களோட பசி உருவாகும். உங்கள் உடல் அதை சொல்ல இல்லைங்களா? ஏன் வந்து உங்கள் உடம்புல ஏன் இங்கே பசி வரலை? இங்கே பசி உங்களால் உணர முடியுதா? இங்கே பசி இல்லை இல்லை. ஏன் வந்து இப்போ நீங்கள் பசிக்குன்னு எங்கே சொல்கிறீங்க? நைட்டில் சொல்லணும். அதுக்கடுத்து ரொம்ப பசி எடுத்துன்னா இன்னொரு வார்த்தை பயன்படுத்துவோம். பசியில் சிறுகுடல் பெருகுடலை தின்றும் போல் இருக்கு, வார்த்தை பயன்படுத்துகிறோமா இல்லைங்களா? அப்போ குடலில் தான் பசி உருவாகுது, வயிற்றில் தான் பசி உருவாகுது. அப்போ அதில் இருக்க நுண்ணுயிரிகள் தான் நீங்கள் உணவு அளிக்கிறீங்க. அதுக்குள்ளே இருக்கக்கூடிய நுண்ணுயிர்களுக்கு தான் நீங்கள் உணவு அளிக்கிறீங்க. அது எது சிறந்ததுங்கிறது உங்கள் உடம்புக்குள்ளே கூடிய உருவாகக்கூடிய உயிர்கள் தான் அது இருக்கும். சிலருக்கு பால் ஒத்துக்காது, சிலருக்கு வந்து என்ன சொல்கிறது சில என்ன சொல்ல சிட்ரிக்கில் உள்ள உணவுகள் ஒத்துக்காது, சிலருக்கு கீரைகள் ஒத்துக்காது, சிலருக்கு சில வெஜிடபிள்ஸ் ஒத்துக்காது, ஒவ்வொரு சிலருக்கு முட்டை ஒத்துக்காது, முட்டை அலர்ஜிம்பாங்க. அலர்ஜி கேட்டகரியில் இங்கே நிறைய இருக்குது. சிலருக்கு கருவாடு அலர்ஜியாக இருக்கும், சிலருக்கு சிக்கன் அலர்ஜியாக இருக்கும், சிலருக்கு மட்டன் அலர்ஜியாக இருக்கும், சிலருக்கு காளான் சாப்பிட்டிங்கன்னா அது அலர்ஜியாக இருக்கும், ஆல்கே சிலருக்கு கிழங்கு வகையில் சாப்பிட்டா உடனே அலர்ஜியாக இருக்கிற மாதிரியான விஷயம் இருக்கும். உணவுல நீங்கள் பேதம் பிரிக்கிறதுக்காண்டியான அவசியமே இல்லை. இன்னும் சைவம் அசைவம் பிரிக்கிறதுக்காண்டியான அவசியம் அது உங்கள் உடல் நிர்ணயம் பண்ணுறது தான். ஆனால் நிறைய குழந்தைங்களை பார்த்திங்கன்னா அது ஈஸியாக இருக்கும். இதை அது தொட்டு கூட பார்க்காது, காய்கறியே சாப்பிடாது, ஒவ்வொரு விஷயங்களுமே வந்து அந்த குழந்தைங்கள்லேருந்து நீங்கள் நிறைய விஷயங்கள் புரிஞ்சுக்கலாம். இப்போது உங்கள் உடம்புக்கு எது எனர்ஜியை கொடுக்குது அப்படிங்கிறது வந்து உங்கள் உடல் தான், உங்கள் உடலில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் தான் நிர்ணயம் பண்ணும். நம்ம தான் டிசைட் பண்ணும்போது தான் வந்து அது இங்கே சைவம் அசைவங்கிறதுக்கு வந்து இங்கே பேச்சே இல்லை. அப்போது இந்த நுண்ணுயிர்கள் பசிக்கும் போது நம்ம சைவம் சாப்பிட்டாலும் அது வயிறு ரொம்ப, அசைவம் சாப்பிட்டாலும். ஸோ அதனால் நம்ம தான் டிசைட் பண்ணி எடுத்துக்கிற உணவுகள் தான் இல்லையா? ஆமாம், நீங்கள் சைவத்தையும் அசைவத்தையும் எப்படி எப்படி சமைச்சு சாப்பிட்றதுங்கிற ஒரு விஷயங்கள் இருக்கு. அப்படி சாப்பிடும்போது மட்டும்தான் அது உங்களுக்கு எனர்ஜியாக மாறுது. நீங்கள் சைவம் சாப்பிட்டாலும் சரி அசைவம் சாப்பிட்டாலுமே சரி, இங்கே நிறைய பேர் என்ன நினச்சிக்க சைவம் சாப்பிட்டா 100 வருஷம், அசைவம் சாப்பிட்டா ஆயில் கம்மி, அப்படியெல்லாம் ஒன்றுமே கண்டிப்பாக கிடையாது. இப்போ நீங்கள் ஃபாரின் கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக என்வி தான், நிறைய கண்ட்ரீஸில் என்வி தான் அதிகமாக எடுத்துக்கிறாங்க. ஏன்னா காலநிலை சூழ்நிலை, உங்கள் உடம்புக்கு எந்த உணவு சாப்பிட்டா அது வந்து எனர்ஜியை இயங்குது, எந்த உணவுலேருந்து உங்களுக்கு எனர்ஜி ஈஸியாக கிடைக்குது, அப்படியாப்பட்ட உணவுகளை நீங்கள் தேர்ந்தெடுத்து சாப்பிடும்போது மட்டும்தான் நீங்கள் எனர்ஜியாக இயங்க முடியும். இல்லைன்னா கம்ப்ளீட்டாக உடம்புல எனக்கு எனர்ஜி ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக லாஸ் ஆகதான் செய்யும். அதனால் வந்து இங்கே சைவம் அசைவம் பேதம் இல்லாமல் உங்கள் உடம்புக்கு எது சக்தி கொடுக்குது எது எனர்ஜி கொடுக்குறதுங்கிறத நீங்கள் பார்த்து பிரித்து எடுத்து நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா வந்து உடம்புல முழுமையான சக்தி ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் உணவில் வந்து இதை நான் சாப்பிடக்கூடாது இது வந்து பாவ செயல் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள், இங்கே பாவ புண்ணியம் அது கொன்னா பாவம் தின்னா போச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து இங்கே பாவ புண்ணியம்லாம் இல்லை. இப்போது ஒவ்வொரு உயிருக்கும் வந்து அதோடய சுழற்சி இருக்கும். இப்போது வந்து நம்ம உடம்பில் அதோடய எனர்ஜி கன்வெர்ஷன் ஆகி நம்ம ஒவ்வொரு உயிருக்கும் அதோடய தன்மை மாறி நம்ம உடம்புல சக்தியை மாறு. அப்போ அந்த சக்தியின் அடிப்படையில் நம்ம எடுத்துக்கலாம். தேவையில்லாமல் சாப்பிட்றது தான் இங்கே ஆசையை தூண்டப்பட்டு அதான் சொல்கிறீங்களா வர்த்தகப்படுத்தப்பட்டு இது சத்துக்காண்டி இதை சாப்பிடுங்க இது நல்லது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் நம்ம எடுத்துக்கும் போது மட்டும்தான் வந்து இங்கே தவறாக இருக்கே தவிர வந்து உணவில் பேதம் இல்லை. இப்போ நீங்கள் மற்ற உயிரினங்கள் பார்த்திங்கன்னா தேவையில்லாமல் எந்த இதையுமே சாப்பிடாது. இப்போ ஒரு சிங்கமே வந்து ஒரு மானம் அடிக்குதுன்னு வச்சுக்காங்களேன் வந்து மானில் இருக்கிற ஃப்ளஷை மட்டும் தான் அதை சாப்பிடும், ஃப்ளஷ் சாப்பிடும், பிளட் சாப்பிடுமே தவிர வந்து மற்ற எலும்பு சாப்பிடாது, தோலை சாப்பிடாது, குடலை சாப்பிடாது. குடலை சாப்பிட்றதுக்கு ஒவ்வொரு உயிரினங்கள் இருக்குது, எலும்பு சாப்பிட்றதுக்கு ஒரு உயிரினங்கள் இருக்குது, ஒவ்வொன்றும் பிரித்தெடுத்து தான் இருக்குது. மனிதன் மட்டும்தான் வந்து எது தேவை தேவையில்லைங்கிறது தெரியாமல் தான் குழப்பத்தில் தான் வந்து நிறைய என்ன சொல்ற உணவுகளை ஒரு பிரித்து பார்க்க தெரியாமல் வேஸ்ட் ஆகுது. தனக்கு தேவையானதை கரெக்டாக தேர்ந்தெடுத்தோம் அப்படிங்கிற விஷயம்னா வந்து இந்த உணவு பற்றாக்குறை கூட வராது.
உணவு பற்றாக்குறை நமக்கு தேவைங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இங்கே என்னென்னா வந்து நமக்கு இது தேவைப்படுமா அப்படின்னு அவனுக்கே தெரியாது. இதெல்லாம் ட்ரை பண்ணி நம்ம இது எல்லாமே நம்ம சாப்பிட்றோம் அப்படிங்கிற விஷயம் உங்கள் உடலுக்கு தனித்துவமானது இருக்குது. பொதுவான இங்கே உணவு விஷயமே எதுவுமே கிடையாது. நான் உங்களுக்கு பிடிச்ச சுவை எனக்கு பிடிக்காது. ஆமாம், அதனால் ஒவ்வொரு நாக்குக்கும் ஏன்னா ஏன் பிடிக்காதுன்னா உங்கள் உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய நுண்ணுயிரி வேறு, ஏன் உடம்புக்குள்ள இருக்கிற நுண்ணுயிரி வேறு. நுண்ணுயிரின் தொகுப்பு தான் வந்து நம்ம உடல். அதனால் வந்து சைவ அசைவம் பேதம் கண்டிப்பாக இல்லை. அதனால் உங்கள் உணவு மட்டும் தான் இருக்குது, பசி தான் இருக்குது. பசியில் சைவ பசி அசைவ பசின்னு ஏதாவது இருக்கா? இல்லை, பசிங்கிறது ஒன்று. பசியில் சைவ பசி அசைவ பசின்னு ஏதாவது இருக்குதா? அதுக்கடுத்து உங்கள் உடம்புல நம்ம சொல்கிறோம், ஜென்ரலாக சொல்கிறோம், உங்கள் உடம்புல இதெல்லாம் எனக்கு வந்து சைவ பசி இதெல்லாம் அசைவ பசி அப்படிங்கிற உங்கள் உடம்புல இது நல்லது கெட்டது அப்படிங்கிற ஏதாவது பிரிக்க முடியுமா உங்கள் உடம்புல? உணவு தான், உணவில் சைவம் அசைவங்கிறத பேதம் என்னோடய பார்வையில் இல்லை. ஆன்மீக ஸ்பிரிச்சுவல் லைனில் இருக்கிறவங்க எங்களுக்காண்டியான விஷயங்களுமே அது அவங்களோட தனிப்பட்ட இது தானே தவிர வந்து பிரித்து காட்டுறதுக்காண்டியான ஒரு விஷயங்கள் தானே தவிர வந்து நான் அதை சொல்கிறேங்களே உணவோட தேவைக்கு தான், தேவைக்கு நம்ம உணவை பயன்படுத்தணுமே தவிர வந்து இதில் சக்தி இருக்குது சத்து இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள் பயன்படுத்துறதுல எந்த வித பலனும் என்னோட தனிப்பட்ட கருத்து தான். சூப்பர் சார், சைவமாக அசைவமாங்கிறதுக்கு நீங்கள் விளக்கம் கொடுத்தீங்க. ஓகே, அடுத்து வந்துட்டு இந்த காய்கறிகளை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? ஓகே சார், இப்போ உங்கள் டைமே நான் அதே கேள்வி கேட்கறனால மறுபடியும் திருப்பியும் கேள்வி தான் கேட்குறேன் நான். இனிமேல் நான் அடுத்தது வந்து உங்கள்கிட்ட கேள்வி நீங்களே பேசிக்கன்னு சொல்லி. ஓகே, பொதுவாக ஜென்ரலாக கனி இருப்பேன் காய்கவன் பற்று. இப்போது நீங்கள் நல்லா பசியோடு இருக்கிறீங்க, ரெண்டு நாளில் வந்து பசி பயங்கரமான பசி எதுவுமே சாப்பிடவே இல்லை. உங்களுக்கு எதிர காய்களாக வச்சுருக்கிறேன், உங்களுக்கு எதிர பழங்களாக வச்சுருக்கிறேன், எதை நீங்கள் தேர்ந்தெடுப்பீங்க? காயெல்லாம் எடுத்து அதை வந்து சமைச்சு சாப்பிட்றதுக்கு டைம் ஆகும். ஃப்ரூட்ஸ்னால் அப்படி எடுத்து சாப்பிடுவோம், பழங்கள் தான் சாப்பிடுவோம் கண்டிப்பாக. அதுக்கடுத்து காய்களோட தன்மைகள் என்ன, பழங்களோட தன்மைகள் என்னங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கடுத்து நீங்கள் எந்த உணவு சமைச்சாலுமே சரி, காய்கள் நீங்கள் சமைக்கிங்கன்னு சொன்னீங்களா, அதில் பழங்கள் இல்லாமல் சமையல் கிடையாது சார். இப்போ தான் சொன்னீங்க காய்கள் சமைக்கினா அதில் பழங்கள் சொல்கிறீங்க. காய் இப்போ நீங்கள் சமைக்கிறீங்கல்ல? ஆமாம், தக்காளி பழம் போடுவோம். ஆமாம், வேறு என்ன போடுவோம்? நீங்கள் சமையல் குழம்புக்கோ சரி எதுக்கோ சரி சமையல் வந்து பழங்கள் இல்லாமல் சமையல் கிடையாது. என்னடா குழப்புற மாதிரியே இருக்க மாதிரியே ஃபீல் தோணும். புளி வந்து என்ன, பழம், தக்காளி பழம், தேங்காய் பழம், எலுமிச்சை பழம், இது எல்லாமே இது இல்லை, இது ஏதாவது ஒன்றும் இல்லாமல் குழம்பு வைக்க முடியாது. செந்தில் ஒரு கேள்வி கேட்பேன், இது என்னென்ன அப்போ இதுக்கு முன்னாடி இளநி அது மாதிரி இருக்குது நீங்கள் சொல்கிறது? இல்லை இல்லை, சமையல் கூட சொல்கிறேன்னா சமையல் கூட பழங்கள் இல்லாமல் சமைக்க முடியாது. பழங்கள் போட்டால் தான் அதுக்கு தன்மையில் அதுலேயே சுவை வரும். சுவை இல்லாமல் நமக்கு உடம்புக்கு அந்த இது காய் மட்டுமே நமக்கு தனியாக வந்து பசியோடு தான் சொல்கிறேன், பசியோடு நீங்கள் இருக்கும்போது இது இருந்தீங்கன்னா நீங்கள் அதை மோந்து கூட பார்க்க முடியாது. பழங்கள் மட்டும் தான் சாப்பிட முடியும், ஏன்னா மனிதனோட இயல்பு அந்த சொல்கிறேன் இல்லைங்களா, இயல்பாக இருக்கிறதே பழங்களை சுவைக்கிறதுக்காண்டியான நம்மளோட இயல்பு தன்மையில் தான் இருக்குது. இப்போது வந்து பழங்கள் இப்போ நீங்கள் காய்கள் நிறைய நீங்கள் எடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா காய்களோட தன்மைகள் தெரிஞ்சுக்காங்க. நம்ம தானியங்கள் தானிய உணவுகள் சாப்பிடுவோம் இல்லைங்களா, அதில் இருக்கக்கூடிய கழிவுகள் நச்சுக்களை வெளியேற்றுறதுக்காண்டியான ஒரு துணை உணவாக தான் காய்கறிகள் இருக்குது. காய்கறிகள் சாப்பிட்டப்போ நீங்கள் இப்போ ஒரு பொருள் சொன்னோன்னா உங்களுக்கு அதோட எனர்ஜி தான் ஞாபகம் வரும். இப்போ கேரட் அப்படின்னா என்ன ஞாபகம் வரும் உங்களுக்கு? கேரட் சாப்பிட்டா, கேரட் சாப்பிட்டா கலர் ஆகும். அடுத்து வேறு வேறு ஹெல்த்தா, வேறு பீட்ரூட் சாப்பிட்டா பிளட் இன்க்ரீஸ் ஆகும் சார். இப்போ கீரை சாப்பிட்டா என்ன? கீரை சாப்பிட்டா கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஸ்ட்ரென்த், கண்ணுக்கு நல்லது. இப்போ என்னென்னா இப்போ நீங்கள் மீன் சாப்பிட்டா தான் கண்ணு, காய்கறிகள் கீரைகள் சாப்பிட்றது. அப்போது வந்து இப்போ நீங்கள் காய்கறிகளை நீங்கள் எடுத்து பார்க்கும்போது வந்து அதில் எனர்ஜி தான் உங்களுக்கு தெரியுமே தவிர வந்து அதில் நான் உங்களுக்கு பசிக்கு நீங்கள் சாப்பிட்றீங்களா அப்படிங்கிற விஷயம் அதில் எந்த ஒரு ஃபீல் சென்ஸ் எதுவுமே அதில் தெரியாது. அப்போது வந்து பசிக்கு நிறைவாக சாப்பிடக்கூடியது வந்து பழங்கள் தான். ஆமாம், அது ஒவ்வொரு உடலுக்கும் பழங்களோட தன்மைகள் மாறுபடும். அப்போது வந்து கனி இருப்ப காய்கவர்ந்த அப்படிங்கிறப்போ வந்து கனிகள் தான் மெயின். அப்போது வந்து அப்போ வந்து காய்கள் சாப்பிடக்கூடாதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கு. அப்போ காய்களில் எது உணவாக சாப்பிடலாம், காய்களில் நீங்கள் எதை உணவாக சாப்பிடலான்னா வந்து பழமாகும் தன்மையுடைய காய்கள் நீங்கள் அதிகமாக எடுத்துக்கோங்க. இதுவும் இதுவும் கொஞ்சம் குழப்புற மாதிரி தெரியுதா? பழமாகும் காய்கள்னா நீங்களே சொல்லுங்க. பப்பாளி காய் எடுத்துக்கலாம், மாங்காய் எடுத்துக்கலாம், மாங்காய் சாதம் எடுத்துக்கலாம். நீங்கள் பப்பாளியில்
பப்பாளி சாதகம், பலாக்காய் எடுத்துக்கலாம், வாழைக்காய் சமையலுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம், கோவக்காய் கோவை பழமாக, வெள்ளரிக்காய் நீங்கள் எடுத்துக்கோ. வெள்ளரிக்காய் நீங்கள் சமைச்சு மட்டும் தான் சாப்பிடணும். வெள்ளரிக்காயாக இருக்கட்டும், பெஞ்சாக இருக்கட்டும், எதாக இருந்துட்டும் நீங்கள் சமைச்சு மட்டும் தான் சாப்பிட்டீங்கன்னா அதோட முழுமையான எனர்ஜி உங்களுக்கு கிடைக்கும். வெள்ளரிக்காயெல்லாம் பச்சையாகவே சாப்பிட்றாங்க சார். அது பச்சையாகவே சாப்பிட்றாங்கன்னா நீங்கள் அதை உணவாக நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் தெரியும். நீங்கள் சும்மா ஸ்நாக்ஸாக சாப்பிடும்போது உங்களுக்கு ஒரு ஃபீல் தெரியும். நீங்கள் உணவாக சாப்பிட்டீங்கன்னா அது வந்து ஜீரணமாகிறதுக்கு எவ்வளோ நேரங்கள் ஆகுது. இதே நீங்கள் சமைச்சு சாப்பிடுங்க, எளிமையாக ஜீரணம். ஓகே. அதுக்கடுத்து வெள்ளரிக்காய் நீங்கள் எந்த சூழலில், இப்போது நீங்கள் ரொம்ப ஹாட் பிளேஸில் இருக்கீங்க, வேறு எதுவுமே கிடைக்கல அப்படிங்கிற போது மட்டும்தான் நீங்கள் அதை சாப்பிட்றது வந்து உங்களுக்கு என்ன ஜீரணம். அதுமாரி தேங்காய்ங்கிறது ஒரு அதுவுமே பழம் காய், தேங்காய் தான், அதையுமே நீங்கள் சமைச்சு சாப்பிட்டு. இந்த காய் பழமாகிறதுக்கு பழமாகாத இருக்கக்கூடிய அந்த பழமாகக்கூடிய காய்களை நீங்கள் அதிகமாக பயன்படுத்திக்க. மற்ற காய்கறிகள் எல்லாமே வந்து பயன்படுத்தவே கூடாதா வைக்கக்கூடாதான்னா அதிகமாக பயன்படுத்தாதீங்க. கிழங்கு வகைகள் இருக்குது, அதுவுமே உணவு தான், சமைச்சு தான் நீங்கள் பயன்படுத்தணும். கிழங்கு வகைகளை சுட்டு நீங்கள் பயன்படுத்தலாம். அப்படி நீங்கள் எடுத்துக்கும் போது வந்து உடம்புக்கு தேவையான எனர்ஜி எல்லாமே கிடைக்கும். மற்ற காய்கறிகள் எல்லாமே வந்து மருத்துவ குணங்கள் அதிகமாக உள்ளது. அப்போது விருந்து மருந்து மூணு நாள் மாதிரி மருந்துக்கு மட்டும் பயன்படுத்திக்காங்க, உணவாக பயன்படுத்தாதீங்க, உணவோடும் பயன்படுத்தாதீங்க. ஆமாம். அதுக்கடுத்து நிறைய கூட்டு வகைகள், பொரியல் வகைகள் வைக்கிறாங்க, அது எல்லாமே வந்து உப்பு காரம் அதிகமாக சேர்த்து தான் வைக்கிறாங்க. அந்த கூட்டு வகைகளை அவியலாக பயன்படுத்துங்க, பொரியலாக பயன்படுத்தாதீங்க. எந்த வகையான கூட்டாக இருந்தாலும் அவியலாக பயன்படுத்தி நீங்கள் சாப்பிட்ற சாதத்தோடு சேர்த்து வச்சு சாப்பிடுங்க. சாதத்தோடு சேர்த்து வச்சு சாப்பிடுங்க. சாப்பாட்டோட அளவும் இதாகும், அதில் இருக்கக்கூடிய எனர்ஜியுமே அதில் முழுமையாக கிடைக்கும். கிடைக்கும் பட்சத்தில் வந்து நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா சக்தியும் எனர்ஜியுமே கிடைக்கும். இப்படி காய்கறிகளையும் பழங்களையும் நம்ம பிரித்து எடுத்து சாப்பிடலாம். ஆமாம். மெயினாகவே பழங்களில் நிறையா எனர்ஜி அதில் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதையுமே நம்ம எடுத்துக்கும் போது வந்து காய்கறிகள் இருக்கக்கூடியதை விட ஏன் பழங்கள் பெஸ்ட்னு அது உணவாக பயன்படுத்தும். இதை நீங்கள் உணவாக மாற்றினா சமைச்சு தான் பயன்படுத்தணும், இல்லைன்னா மருந்தாக தான் பயன்படுத்திக்கிறதுக்காண்டியான மெயினான விஷயங்களாக இருக்குது. அதையும் ஒரு புதிய கருத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் சூப்பர் சார், இப்போ வந்து சைவமாக சைவம் அப்புறம் காய்கறிகளை பற்றி கொஞ்சம் விளக்கம் கொடுத்தீங்க. ஓகே. இதை வந்து நாங்கள் நேரில் இன்னும் நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எப்படி? நிறைய விஷயங்கள் நிறைய இப்போ முன்னாடி ஆன்லைனில் நிறைய பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ ஆன்லைனில் அவங்களுக்கு போதுமானதான ஒரு விஷயங்கள் விளக்கங்கள் புரிதல் இல்லை. ஏன்னா எந்த ஒரு பொருளையுமே வந்து நேரில் பார்க்கும்போது தான் அதோடய உணர்வு புரிதல் தெரியுது. அதனால் நேரடி வகுப்புகள் பண்ணிகிட்ருக்கேன். உணவு சார்ந்ததான விஷயங்கள் என்ன, இப்போ அதான் சொல்லுவீங்களா, ஜூஸ் செய்கிறதோ, சூப் செய்கிறதோ, அதுக்கடுத்து தானியங்களை எப்படி சமைக்கிறது, அதுக்கடுத்து இறைச்சி உணவுகளை, பால் உணவுகளை எப்படி சமைக்கிறது, எல்லா விஷயத்தையுமே வந்து உங்கள் உடம்புக்கு எப்படி ஷூட் ஆகுமோ, உங்கள் உடல்நிலைக்கு நீங்கள் இருக்கக்கூடிய காலநிலைக்கு எப்படி நீங்கள் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத நேரடியாக என்ன ஒரு லைவ் டெமோவை நேரடி பயிற்சியாகவுமே நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதுலேயுமே நீங்கள் கலந்துக்கிட்டிங்கன்னா வாழ்நாள் முழுக்க எந்த காலநிலையாக இருந்தாலுமே வந்து நீங்கள் எந்த நாடுகளில் இருந்தாலுமே வந்து உங்கள் உடலுக்கு, ஏன்னா எல்லா நாடுகள்லையுமே இருக்கிற மனிதர்களோட குருதியோட அந்த பிளட்டோட டெம்பரேச்சருங்கிறது ஒரே அளவு தான். அந்த பிளட் டெம்பரேச்சர் தான் எல்லா உயிரினங்களுமே இருக்குது. நான் சொல்கிறேன் உடல் ஃபுல்லாகவே நுண்ணுயிரிகளானது அந்த, அப்போ அது தகுந்தாப்புல தானே உணவுகள் உங்களுக்கு முழுமையாக கொடுக்கும்போது வந்து உடல் ஆனந்தமாகவும் மகிழ்ச்சியாகவும் இன்பமாகவும் இருக்கும். அதனால் பயிற்சி வகுப்பில் முடிஞ்ச அளவுக்கு நேரில் நீங்கள் கலந்துக்கலாம். வந்து கலந்துக்கிட்டு மேலும் என்னென்ன உணவு சார்ந்து என்னென்ன தெளிவான விளக்கங்கள் வேணுமோ நீங்கள் தாராளமாக தெரிஞ்சுக்கலாம். நன்றி, மகிழ்ச்சி. சூப்பர் சார், சூப்பர் சூப்பர். இவ்வளோ நேரம் வந்துட்டு நீங்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாமே எங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்துச்சு சார். ஸோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சார் சொன்ன மாதிரி வந்து இந்த உணவு முறைகளை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும். ஸோ நிச்சயமாக வந்துட்டு நேரடியாக வந்து நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் அது அதோட முழுமையாக அதை பற்றின முழுமையான விளக்கங்கள் உங்களால் தெரிஞ்சிக்க முடியும். ஸோ கீழே டிஸ்பிளே நம்பர் இருக்குது, அந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி, மகிழ்ச்சி. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி அடுத்த இன்னொரு பதிவில் வந்து உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாஷா.